கல்வி பட்டய பயிற்சி மாணவர்கள் நாங்க எதுக்காக இங்க சேர்ந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிஎட் எங்களை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் எம்எட் போன்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதும் போது எதுக்காக எங்களுக்கு மட்டும் நேரடி தேர்வு வைக்கிறீங்க அந்த கோரிக்கை முன் வச்சு தான் நாங்க இங்க எல்லாரும் சேர்ந்திருக்கோம் நாங்க வந்து முதல்ல எடுத்தோனே போராட்டம் ஆரம்பிக்கல நாங்க எல்லாமே ப்ரோசிஜரா போயிட்டு சிஎம் செல் பெட்டிஷன் போட்டுறோம் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிறோம் ஏதோ எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காததுனால இங்க வந்து நாங்க எல்லாரும் போராட்டமா ஒண்ணா சேர்ந்துப்போம் எங்களோட கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு ஆன்லைன்ல தேர்வு நடத்துங்க 14 நாள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதுற மனநிலையில நாங்க இல்ல சார் கொரோனா இந்த காலத்துல எங்களால எக்ஸாம் 14 நாள் தொடர்ந்து வர முடியல கண்டினியூஸா 14 டேஸ் டைம் டேபிள் போட்டு இன்குளூடிங் சாட்டர்டே எக்ஸாம் வச்சு எங்களுக்கு டைம் டேபிள் போட்டுருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி பாரபட்சம் பாக்குறீங்க பிஎட்க்கோ எங்களுக்கோ எதுக்காக பாரபட்சம் பாக்குறீங்க எங்களோட மேல யூஜி முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் அவங்க ஆன்லைன்ல எழுதும் போது எதுக்காக எங்களுக்கு நேரடி தேர்வு நடத்துறீங்க சென்ட்ருக்கு வந்து நாங்க எதுக்கு எக்ஸாம் எழுதணும் இரண்டாம் ஆண்டு பாடங்கள் முழுசா முடிக்கப்படாத நிலையில எப்படி எங்களால முழுமையான பாடத்துக்கும் எக்ஸாம் எழுத முடியும் எதுக்காக எங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்த மாட்டீங்க எதுக்காக எங்களை பத்தி யாருமே பேச மாட்டீங்க இதுக்கு எங்களுக்கு பதில் தெரியணும் சார் 3-4 நாளா நாங்க போராடிட்டு இருக்கோம் யாரும் எங்களை பத்தி பேசவே இல்ல எந்த ஒரு ஊடகத்துல இந்த விஷயம் வந்து பரவலா பேசப்படல ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு எழுதுறதுக்காக தேர்வு எழுதாம இன்னைக்கு வந்து எங்களுக்கு தனித தேர்வு நடந்துட்டு இருக்கு தேர்வு எழுதாம அங்க இருந்து நாங்க இங்க வந்து புரட்சி பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அதர் வேற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்களுக்காக தயவு செஞ்சு பேசுங்க எங்களுக்கு இருக்கிற மன உடைச்சல்ல நாங்க எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா ஃபெயில் தான் சார் ஆகும் எக்ஸாம் டேட்டுக்கு டைம் கொடுத்து எங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்துங்க இதான் நாங்க கேட்கிறோம் புறக்கணிச்சிருக்கோம் டிஜிஇ எக்ஸாம் நடத்துறவங்களை போய் பார்த்து அவங்கக்கிட்ட நாங்கள் மனுவாக வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன் எங்களுக்கெலாம் கொரோனா வராதா சார் எங்களுக்கு கொரோனா வந்தால் யார் பொறுப்பேற்பாங்க அப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் அந்த காலேஜில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம் எதுக்காக எங்களுக்கு மட்டும் நேரடி தேர்வு வைக்கிறீங்க இதை கேட்டு தான் எங்களுக்கு ஆன்லைனில் தேர்வு வேணும் அது வந்து நாங்கள் இல்லை நேற்று முதன்மை கல்வி அலுவலர் அனிதா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கல்ல அனிதா கூட நடத்தல சார் நேற்று வந்திருந்தாங்கல்ல தேர்வு சென்டருக்கு வந்திருந்தாங்க அப்போ நீங்கள் பேசுனீங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்க கன்சிடர் பண்றோமான்னு காது கொடுத்து கேட்க கூட எங்களுக்கு யாருமே இல்ல அவங்க வந்து எங்களை பத்தி ஏதாவது பேசணும் எங்க முடிவு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவா அவங்க சொல்லணும் சார் ஆன்லைன்ல தான் நாங்க எக்ஸாம் எழுதுவோம் பிஎட் போன்றே எங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் வேணும் இல்லம்மா நேற்று அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நீங்க வந்து ஏன் மனு கொடுக்கல ஏன் வந்து நீங்க வந்து எங்களை பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா ஃபுல் லாக்டவுன் இருக்கும்போது வந்துச்சு சார் ஃபுல் லாக்டவுனில் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் அமிச்சாங்க எக்ஸாம் இந்த மாதிரி உங்களுக்கு வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்பயுமே நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் சிஎம் செல் பெட்டிஷன் போட்டோம் ரிஜிஸ்டர் போஸ்ட் அமிச்சோம் அது மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும் ஃபுல் லாக்டவுனில் எங்களால் எல்லாராலையும் சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி போராட்டமோ இல்லை ஒன்றா போய் கேட்குறதோ எங்களால் பண்ண முடியாது இப்போ நாங்கள் எக்ஸாம் ஆரம்பித்தோடனே நேரில் வந்து கேட்டால் முதல் நாள் எக்ஸாம் அப்போ கேட்டப்போ நீங்கள் இன்றைக்கி போய் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் இரண்டாவது நாள் கேட்டோம் இன்றைக்கி போய் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நல்ல முடிவு வரும் 3 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கேட்குறப்போ இன்றைக்கி எழுதி முடிச்சிருங்க நாளைக்கு நல்ல முடிவு வரும் நாளைக்கு நல்ல முடிவு வரும் தான் சொல்கிறாங்களே தண்டி அந்த எக்ஸாமை ஸ்டாப் பண்ணுறதை பற்றியோ அந்த எக்ஸாம் தள்ளி வைக்கிறதை பற்றியோ யாருமே பேசவே இல்லை சார் அவங்க இவங்கக்கிட்ட போனால் அங்கே போங்க அங்கே போனால் இங்கே போங்க போலீஸை வச்சு நீங்கள் சேராமல் முதல்ல எங்களை சேர விடாமல் பண்ணுறது தான் அவங்களோட குறிக்கோளாகவே இருக்குது சார் என் பேர் பவித்ரா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் ஓகே 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 அப்படியே க்வெஸ்சன் க்வெஸ்சன்